ஆம்பர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். கனடா நாட்டு எல்லையில் கப்பல்களில் வரும் கண்டெய்னர்களை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அச்சோதனையின் போது வீட்டு பயன்பாட்டு பொருட்களின் இடையே 1500 கிலோகிராம் எடையுள்ள தடை செய்யப்பட்ட ரசாயனம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ரசாயனம் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவதாகும். இது குற்றவாளிகள் கையில் சிக்கியிருந்தால் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கும். இதனால் இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. உடனடியாக அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்து அந்த ரசாயனத்தை கைப்பற்றினர். இந்திய செய்திகள். பொள்ளாச்சியில் கடந்த 2019 ஆண்டு பெண் ஒருவர் தன்னை சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி செல்போனில் படம் எடுத்து மிரட்டுவதாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இப்புகாரின் அடிப்படையில் காவல்துறை 4 கைது செய்தது. விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதில் திடீர் திருப்பமாக ஒருவர் கோவை மகிழா நீதிமன்றத்தில் இவ்வழக்கில் தொடர்புடையதாக ஆஜரானார். அதன் பின்னர் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். 2021 மார்ச் மாதம் பொள்ளாச்சி அதிமுகவின் மாணவர் அணி செயலாளர் அருளானந்தம் என்பவரும் ஏற்கனவே கைதான சதீஷ் என்பவரின் நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இதுவரை 9 பேர் இந்த வழக்கில் கைதாகி உள்ளனர். இந்த பாலியல் வழக்கில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வோடு 75வது சுதந்திர நாளை கொண்டாடி வரும் நாம் அனைவரும் சுதந்திர இந்தியாவின் பவள விழா காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள் என்று பெருமிதம் கொள்வோம். விவசாயிகள், மீனவர்கள், கல்வி, பெண்கள், குழந்தைகள், பாதுகாப்பு அடிப்படை தேவைகளோடு நாடெங்கிலும் ஒற்றுமை, அமைதி, சமத்துவம் நிலைத்து நிற்கட்டும் என்று சகோதரத்துவம் தழைத்து சாதி, மத, இன, மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை படைப்போம் என்றும் இந்நன்னாளில் உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு தனது சார்பிலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பிலும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் நிறுவன தலைவர் திரு சரத்குமார் அவர்கள். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கழக அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமை தாங்கினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, துணை பொதுச் செயலாளர் திரு மலை சத்யா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி உள்ளிட்ட உயர்நிலை குழு மாவட்ட செயலாளர்கள், ஆட்சிமன்ற குழு நிர்வாகிகள், அரசியல் ஆலோசனை குழு, அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய வைகோ அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தான் முழு உடல் நலத்தோடு இருப்பதாகவும் பழைய வைகோ அப்படியே இருப்பதாகவும் அதே வேகத்தோடு உணர்ச்சியோடு உள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் சட்டங்களை கண்டித்தும் தமிழக அரசின் செயல்பாடுகளை பாராட்டியும் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக 273 பக்கங்கள் கொண்ட வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். பின்னர் அவர் 2 மணி நேரம் இந்த பட்ஜெட் உரையை நீட்டித்தார். இறுதியாக தமிழக முதலமைச்சர் MK.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்தார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை நிதி ஆதார பற்றாக்குறையால் நிலவும் அரசின் பொருளாதார முடக்கத்திற்கான தீர்வு, மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கான வழி இவற்றையெல்லாம் முன்வைக்காத மேம்போக்காகவும் தன் முரண்களோடும் அமைந்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். இதன்படி அர்ச்சகர் பயிற்சி பெற்ற 58 பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அர்ச்சகர் பணி ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தந்தை பெரியார் அவர்களின் நெஞ்சில் தைத்த முள் நீக்கப்பட்டது. இதற்காக நன்றி தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள்.
நடிகை மீரா மிதுன் தலித் மக்களை சாதி ரீதியாக அவதூறாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தார். இது குறித்து அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறை அவரை தேடி வந்த நிலையில் அவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக சற்றுமுன் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Like and subscribe to Abra HD Canada and press the bell icon to get new video updates.